ஹாய் வீவர்ஸ், நான் உங்களுடைய அக்பர் அதை பேசுகிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் தனித்திருத்தலின் முக்கியத்தை பற்றி அரசாங்கம் எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்குது. இயற்கையாகவே தனித்திருத்தலால் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள், அழகான விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு சில எடுத்துக்காட்டுகளுடன் தனித்திருத்தலை பற்றி ஒரு நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாமா? பறவைகளில் பலம் வாய்ந்தது கழுகம். அதனோட ஆயுள் காலம் பார்த்தோம்னா ஏறக்குறைய 70 ஆண்டுகள் அம்பா. ஆனால் அந்த பறவை வந்து 40 வயசு அடையும் போது ஒரு சவால் அதுக்கு வருமா. அந்த சவால் அது வென்றுச்சுன்னா அதுக்கு மறுபிறவி கிடைக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, கழுகுக்கு 40 வயசு ஆன உடனே இறையை கொத்தி தின்னக்கூடிய அதோடய அழகு வந்து மங்கி போயிருமாப்பா. அது இறையை கொத்தி தின்னக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிருமா. அதே மாதிரி இறையை பற்றி கொள்ளக்கூடிய நகங்கள் என்ன செய்யும் பார்த்தோன்னா கூர்மை இழந்துருமாப்பா. அது பறப்பதற்கு துணி நீக்கும் இல்லையா. அப்போ அந்த இறகுகள் வந்து பெரிதாகி பாரமாகிவிடுமா. இதனால் என்ன செய்யுது, கழுகினுடைய பலம் குறைஞ்சி முதுமை அடையுமா. இந்த நிலையில் கழுகு வந்து தனித்திருக்க தொடங்குமா. தனித்திருக்கும்போது அது என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தோம்னா, காட்டில் உள்ள ஏதாவது ஒரு மலையினுடைய உச்சிக்கு பறந்து போமாப்பா. அங்கே போய் என்ன செய்யும் பார்த்தோம்னா, தன்னோட அழகின் மூலமாக அந்த சிறகு நகை எல்லாத்தையும் ஒன்றா பிடுங்கி 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 கீழே விடுமா. அடுத்து என்ன செய்ய பார்த்தோம்னா, பாறையில் உரசி உரசி அந்த அழகையும் உதிர்த்துருவாங்கப்பா. இதனால் உடம்பு பூரா சரியான வலி, ரத்தம் சுட்டுமா. அப்போ வந்து கழுகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு புதுசாக பிறந்த கழுகு போல் இருக்குமா. இப்போ என்ன செய்யும் பார்த்தோம்னா, யாருகள்லையும் படாமல் தனியாக என்ன செய்யும் பார்த்தோம்னா, பாறைகளோட இடுக்குகளில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிட்டு வந்துக்கிட்டு உயிர் வாழும்னு சொல்லலாம்ப்பா. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து தனியாக இருந்து பழகிருச்சுன்னா, கிடச்ச சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துச்சுன்னா, அது வளர்ச்சி பெறக்கூடிய 4வது மாதத்தில் பார்த்தோம்னா அதுக்கு ரெக்கைகள் புதுசாக உருவாகுமா, நகங்கள் நீண்டுருமா, அழகும் வளர்ந்து கூர்மையாக வந்துருமா. ஏறக்குறைய ஒரு இளம் பறவை போல் அது மாறிடும் சொல்லலாம்ப்பா. அப்போ என்ன செய்யும் பார்த்தோன்னா, திரும்ப நீல வானில் சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பறக்கும்போது அதுக்கு அடுத்து 30 ஆண்டுகள் அது வந்து வானத்தில் சர்க்கரவர்த்தியாக வளமும் வருமா. 3 மாதம் தனிச்சிருந்து அது வந்து தனக்கு தேவையான விஷயங்களை செய்யும்போது புதுசாக ஒரு 30 ஆண்டுகள் அதுக்கு வந்து வாழ்க்கை கிடைக்குது இல்லையா. அப்போ கழுகோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது. என்ன பாடம்? தனித்திருத்தல்னு சொல்லக்கூடியது புது வாழ்க்கையினுடைய முதல் அத்தியாயம். அது பார்க்க வழியோடு இருக்கும். வழியோடு ஆரம்பித்தாலும் அற்புதமானதொரு புதிய வாழ்க்கையை நமக்கு வகுத்து கொடுக்குது. ஸோ தனித்திருத்தலின் வழிகளை நினச்சிக்கிட்டு இருக்காம புது புது வழிகளை உருவாக்குவதுக்குத்தான் அது சாத்தியமாகனு சொல்கிறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு பறவை கழுகே தனித்திருந்து புது வாழ்க்கைக்கு ரெடியாகும் போது நாமும் தனித்திருப்போம். கொரோனாவை வெல்வோம். ஓகே, செய்யலாமா? பை ஃப்ரம் அக்பர் ராஜா.